வணக்கம். நெல்லை உலகம்மாள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, திட்டமிடுதல். போட்டித் தேர்வுக்கு தயாராக எல்லா மாணவர்களும் மாணவிகளுமே திட்டமிடுதல் வந்து ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னாக்க, இந்த வாரமோ இல்லை இந்த மாதமோ நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதலாவது நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எளிமையாக இருக்கும். என்னெல்லாம் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னாக்க, முதலாவது நம்ம எந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறோம், டெய்லி பேப்பர் படிக்கிறதுக்கான ஒரு டைம். ஸோ இது ரெண்டையும், எவ்வளோ நேரம் படிக்க போகிறோம், எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறோம், அது ஒரு வேளை நம்ம படித்து முடிச்சுட்டோம் அப்படின்னா டெய்லி நம்ம வந்து நம்ம செல்ஃப் இவாலுவேட் பண்ண போகிறோமா, இல்லை வாரம் ஒரு நாளா, இல்லை மாதம் ஒரு நாளா, அதையும் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து அன்னன்னைக்கு நம்ம வந்து செல்ஃப் இவாலுவேட் பண்ண போகிறோம், இன்றைக்கி நான் படித்து முடிச்சுட்டேன், முடித்த உடனே நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து எனக்கு என்ன புரிதல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இமீடியட்டாக அந்த சப்ஜெக்ட் நம்ம முடித்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அட்டன் பண்ணும்பொழுது நம்ம எவ்வளோ ஸ்கோர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு யூனிட் வைஸாக நம்ம பண்ணிகிட்டே வரும்பொழுது அது வந்து சின்ன சின்னதாக இருக்கும், ஈஸியாக ரீகலெக்ட் பண்ணிட முடியும். அப்புறம் வீக்லி ஒன்ஸ், அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம முடித்தது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு போர்ஷனாக வந்து நம்ம ரீகலெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 10 நாளைக்கு ஒருக்க, இல்லை ஒரு ஃபோர்ட் நைட், 15 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை மந்த்லி ஒன்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து படித்து முடிச்சுட்டு அந்த படித்து முடித்த சப்ஜெக்டில் ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம எழுதி முடித்த உடனே முதலாவது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, டெஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கோம். இப்போ எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத விட எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தப்பு பண்ணினதில் வந்து ஏன் தப்பு பண்ணணும், நமக்கு வந்து கான்செப்ட் கிளியராக இல்லையா, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் கிளியராக இல்லையா, ஸோ இதை நம்ம முதலாவது முடிவு பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த கான்செப்ட் கிளியராக இல்லை அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வருது, எவ்வளோ கான்செப்ட் கிளாரிட்டி வந்து நமக்கு அதிகமாக 50% மேலே இருக்கா, இல்லை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா, அதை பார்த்துக்கணும். ஒருவேளை 50% மேலே இருந்ததுன்னா கான்செப்ட் வந்து கிளாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதை முதல்ல திட்டமிட்டுறணும். அப்போ கான்செப்டை இன்னும் கொஞ்சம் கிளியராக நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத முதலாவது முடிவு பண்ணிடணும். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, இந்த இந்த வாரமோ இல்லை இந்த மாதத்துக்கோ நீங்கள் போட்ட பிளான் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கரெக்டு தான், ஆனால் அதில் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஒரு சின்னதாக வந்து இன்றைக்கி நம்ம முடிக்கணும்னு நினச்சோம், இது முடிக்கலையே எப்படி, இந்த நமக்கு வந்து அதுலேயே வந்து என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம டிப்ரெஷனுக்கு போயிடும், ஐயோ நம்ம இன்றைக்கி முடிக்கணும்னு நினச்சா இது முடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அடுத்தடுத்து நம்ம வந்து போக முடியாமல் ஃபர்தராக ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் ஆகிடுவோம். அப்படி அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு முடிக்கலை அப்படின்னாக்கா நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, எப்படி காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். எப்படி காம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னாக்கா, ஒருவேளை இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் படிக்கணும்னு நம்ம நினச்சிருக்கிறோம், அந்த 3 மணி நேரம் நம்மளால படிக்க முடியல, ஒருவேளை அந்த 3 மணி நேரம் ஸ்கிப் ஆகுது அப்படின்னாக்கா, அடுத்த நாள் இமீடியட்டாக நான் 6 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு நினைக்காம அந்த 3 மணி நேரத்தை எப்படி பிரிக்கலான்னா, 6.5 மணி நேரமாக வந்து பிரிச்சுக்கலாம், அந்த வீக்கில் நம்ம கொண்டு போய்க்கலாம். இல்லை அந்த 3 மணி நேரம் ஸ்கிப் ஆனாலும் பரவாயில்ல, அந்த 3 மணி நேரம் ஸ்கிப் ஆனதுக்கான டைம் டேபிள் சேர்த்து போட்டுக்கணும். ஒரு நாள் நமக்கு வந்து பண்ண முடியலன்னா அதற்கான டைம் டேபிள் சேர்த்து போட்டுக்கணும். போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா, திட்டமிட்டபடி நம்ம படிச்சுட்டு போயிடலாம். இன்னொன்று, இந்த வாரத்தில் 7 நாளுக்குமான திட்டமிடுதல் வந்து வச்சுருந்தாலும் ஒரு நாள் ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம வச்சுக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, பிரெயினுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை. ரெஸ்ட் அப்படிங்கிறத விட அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும்னா, நல்ல ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணும், மெமரியில் வந்து நல்லா ரெக்கார்ட் ஆகும். நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாமலே மேலே 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 டம்ப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, அரிசி டப்பாவில் வந்து குளிக்க குளிக்க அரிசி போடுற மாதிரி பிரெயினில் வந்து போட முடியாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அதை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான டைம், அந்த ஸ்பேஸ் வந்து பிரெயின் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 1 மணி நேரம் உட்காந்து கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் எழுந்துக்கோங்க, எழுந்துட்டு கொஞ்சம் போயிட்டு ஒரு கொஞ்சம் நடந்துட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு திருப்பி உட்காரலாம். இல்லை கொஞ்சம் நேரம் அப்படி ஜன்னல் வழியாக கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு வந்து உட்காரலாம். இல்லை நமக்கு டைவெர்ட் ஆயிடுவோம்னு நினச்சோன்னா நம்ம டிவியோ இல்லையோ இதோ பார்க்காம இருக்கலாம். அதர்வைஸ் சின்னதாக ஒரு புக் எடுத்து ஒரு சின்ன ஜோக்ஸு, இல்லை நம்ம டைவெர்ட் ஆகாமல் மாட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப்போ கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பார்த்துட்டு திருப்பி நம்ம வந்து உட்காரலாம். உட்காரும்போது அந்த கண்டினியூட்டி வந்து நமக்கு கிடச்சிரும். சில பேர் வந்து நான் டைவெர்ட் ஆயிடுவேன், டோட்டலாக வந்து எனக்கு வந்து திருப்பி வந்து உட்கார்றது வந்து கஷ்டமாயிடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வேறு எதுவும் பண்ணாதீங்க, எழுந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இல்லை ஜன்னல் வழியாக வெளியே வடிக்க பார்த்துட்டு திருப்பி உட்காந்துங்க படிக்க. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, அந்த திட்டமிடுதல் அன்றைக்கி நம்ம என்ன முடிக்கணும்னு நினச்சோமோ அதை முடிச்சிட முடியும். ஸோ அதனால் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, சின்ன எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னாங்கன்னா, பிரெயினுக்கு நல்லா பிளட்டு வந்து சர்க்குலேட் ஆகும். அப்போ பிளட் சர்க்குலேட் ஆகும்போது என்னாங்கன்னா, பிரெயின் வந்து இன்னும் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிடும். ரெஃப்ரெஷ் ஆகும்போது என்னாகுனா, நமக்கு அந்த என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நல்லா உற்சாகமாக பண்ண முடியும். அப்போ நமக்கு வந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா மனசில் பதிகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும்.
சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், வெளியில போகணும்னு நினைச்சீங்கன்னா கூட போயிடுங்க. சப்போஸ் பீச்சுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், இல்லை ஒரு சினிமா பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா போயிடுங்க அப்படின்னு. ஆனால் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வீட்லேயே நம்ம அதை வந்து பண்ணலாம். என்டர்டெயின்மெண்ட் என்னன்னாக்கா, ஒரு மூவி வந்து நம்ம பார்க்கலாம், ஒரு நல்ல மூவி வந்து நம்ம பார்க்கலாம். அது இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம்னா, ஒரு நல்ல காமெடி சீன்ஸ் பார்க்கலாம். பார்த்து முடிச்சுட்டு இமீடியேட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா, பேக் டு ப்ரொடெயின், உடனே நம்ம படிக்கிற விஷயத்துக்கு வந்துடணும். அதே இதில் வந்து நம்மளோட பிரெயின் வந்து செலுத்திட்டு இல்லாமல் நம்ம இமீடியேட்டாக திருப்பி படிக்க வந்துட்டோம்னா, திட்டமிட்ட தகுந்த மாதிரி என்னெல்லாம் நம்ம திட்டமிட்டுருக்கோம் அதை இமீடியட்டாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது இல்லாமல் செல்ஃப் இவாலுவேட்டும் பண்ணிக்கலாம். செல்ஃப் இவாலுவேட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பீரியாடிக்கலாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, பீரியாடிக்கலாக பண்ண ரிகலெக்ட் பண்ண என்ன ஆகும்னா, நம்ம பழசெல்லாம் வந்து நம்ம வந்து திருப்பி பிரெயினில் வந்து ரிகலெக்ட் பண்ண என்ன ஆகும்னா, அதை ஞாபகப்படுத்திட்டு எக்ஸாமினேஷனுக்கு ரெடி ஆகிடலாம். சம்டைம்ஸ் என்னாகனா, ரிகலெக்ட் பண்ண முடியலன்னு பயப்படக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. பேனிக் ஆகும்போது என்னாகனா, படித்தது ஏற்கனவே படித்ததும் மறந்து போயிடும். அதனால் பேனிக் ஆகாமல், ஒரு வேளை நம்மளால் ரிகலெக்ட் பண்ண முடியலன்னா, ஏன் ரிகலெக்ட் பண்ண முடியல, தவறான கேள்விகள் அனைத்தையும் வந்து பாருங்கள், எங்கே தவறாச்சு, கரண்ட் பேஸில் தவறாச்சா, இல்லைன்னா கான்செப்டில் தவறாச்சா, இல்லை ரெண்டே லிங்க் பண்ண முடியலையா, இல்லைன்னா சூப்பர் கெஸ் பண்ண முடியலையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதை என்ன பண்ணுங்கள், இமீடியட்டாக ரெக்டிஃபை பண்ணுங்க, உட்காந்து அதை திருப்பி படிங்க. அதுக்காக நான் ஒரு ஒரு இதுக்கும் வந்து ஒரு ஸ்டோரி போல் ஏதாவது ஒரு பிக்கி பாயிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டா வந்து முக்கியமாக எல்லாத்தையும் ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. டேட்டா வந்து என்ன பண்ணுங்கன்னா, இப்போ போன வருஷம் டேட்டா, இந்த வருஷம் டேட்டா, ஃப்யூச்சர் டேட்டா முனையே வச்சுக்கோங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் வந்து போன வருஷம் எப்படி இருந்தது, இந்த வருஷம் எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி கூடியிருக்கு, குறைஞ்சிருக்கு, இல்லை கூட போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும், ஓரளவுக்கு ஞாபகத்தில் வச்சிடலாம். அந்த டேட்டா வந்து ஈஸியாக நம்ம சூப்பர் கெஸ் பண்ணி அழகாக இன்டெலிஜென்ட் கெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நாலு ஆப்ஷனில் ஒன்று வந்து ஈஸியாக அடிச்சுட்டு நம்ம மார்க் வாங்கிட்டு போயிட முடியும், நெகட்டிவில் போகாமல் நம்ம தவிர்க்க முடியும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம திட்டமிட்டுட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பாதையை வந்து நோக்கி போக முடியும். அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. அந்த வெற்றி பாதையில் கரெக்டாக பயணிச்சுட்டு போனோம் அப்படின்னா, எல்லாராலையும் வெற்றி அடைய முடியும். நன்றி, வணக்கம்.